வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இடியம்ஸ்னால் என்ன, அதோட பர்பஸ் என்ன, நம்ம எப்படி நம்மளோட டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இட் இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மீனிங் இருக்குது, அதாவது இந்த இடியம்க்குன்னு ஒரு பர்டிகுலர் மீனிங் இருக்குது. இந்த இடியம்மா யூஸ் பண்ணுற இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் ஆக்சுவல் மீனிங் என்னவோ, லிட்ரல் மீனிங் என்னவோ, அதுக்கு ரிலேட்டடான மீனிங் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான மீனிங் வந்து இருக்கும் இடியம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இடியம்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்டிகுலர் மீனிங் கொண்ட குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸோட ஒரிஜினல் மீனிங் என்னவோ அதை மீன் பண்ணாமல் வேற ஒரு விஷயத்தை மீன் பண்ணுறது தான் இடியம்ஸ். இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன், அதாவது இடியம்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது, எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இடியம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்லையும் இடியம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இடியம்ஸ்க்கு தமிழில் பார்த்தீங்கன்னா சொற்றொடர், மரபுச்சொல், மரபுத்தொடர், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம தமிழில் சில எக்ஸாம்பிள் பார்த்தலாம், அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கழுவி கழுவி ஊற்றுனாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ டீச்சர்ஸ் கிட்டேயே நம்ம நல்லா திட்டு வாங்கிட்டு வந்திருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் என்ன கழுவி கழுவி ஊற்றுனாங்கடா டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு வந்து நல்லாவே புரியும், கழுவி ஊத்துறது அப்படிங்கிறது எங்கேயோ நல்லா திட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது புரியும். நாம வந்து எதையோ கழுவி தண்ணியில கழுவி கீழே ஊத்திருக்காங்க அப்படின்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம கரெக்டா அதோட ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அதே மாதிரி ஆணியே பிடுங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக ஒரு செவுத்துல அடிச்சிருக்க ஆணையை போய் நீ பிடுங்காத அப்படின்லாம் சொல்றது அர்த்தம் கிடையாதுங்க. ஆணையே பிடுங்க வேணாம்னா நீ செஞ்ச வரைக்கும் போதுண்டா சாமி, எல்லாம் சொதப்பி வச்சிருக்க, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன், நீ தயவு செஞ்சு கம்முன்னு இரு அப்படின்ற மீனிங்ல ஆணையே பிடுங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். அவன் கம்பி எண்ணிட்டு இருக்கான், மாமியார் வீட்டில் இருக்கான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். கம்பி என்றான் அப்படின்னா நமக்கு தெரியும், 1, 2, 3 அவன் கம்பி எண்ணலை. மாமியார் வீடுன்னா அவனுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்காது, ஆனால் மாமியார் வீட்டில் இருக்கான்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இப்படி சொல்லும்போது என்ன மீனிங் இருக்கு அப்படின்னா அவன் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம காமன் பீப்புள், இந்த கல்ச்சரில், தமிழ் கல்ச்சரில் இருக்க பீப்புளுக்கு வந்து இது நல்லாவே புரியும். நம்மளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு இதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் வேற லாங்குவேஜ் பேசுகிறவங்க, வேற ஒரு ஃபாரினர்ஸ் இருக்கலாம், வேற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க தமிழ் புதுசாக லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க இதோட டைரக்ட் மீனிங்கை தான் யோசிச்சு பார்ப்பாங்க. இதோட இடியம்ஸ்க்கான இந்த மீனிங்கை வந்து அவங்களால யோசிச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸும் சரி, இல்லை மற்ற ஃபாரினர்ஸும் சரி, அவங்களோட லாங்குவேஜில் பேசும்போது அவங்க இடியம்ஸ் வந்து யூஸ் பண்ணி பேசுவாங்க. அப்போ நாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நாமளும் நிறைய இடியம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ எல்லாருமே இடியம்ஸ் யூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் மீடியாவில் கூட இடியம்ஸ் எல்லாம் பேசும்போது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷில் இருக்க இடியம்ஸ் எல்லாமே டெய்லி கான்வர்சேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இங்கிலீஷில் இருக்க ஒரே ஒரு இடியம்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு இடியம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ரேர்லி, நாட் வெரி ஆஃபன், அக்கேஷ்னலி, அல்மோஸ்ட் நெவர், அதாவது ரேராக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ளூ, இங்கே வந்து ப்ளூ மூனை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. ப்ளூ மூன் எப்படி அந்த மூனோட கலரை பற்றியோ இல்லை அதோட அப்பியரன்ஸை பற்றியோ இங்கே நம்ம எதுவும் பேசலை. இந்த இடத்துல இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேர்லி அப்படிங்கிறது தான் மீனிங். சில எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ யாராவது நம்ம கிட்ட கேட்குறாங்க, டூ யூ சீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபன், அதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீ அடிக்கடி பார்ப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ரேராக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு அவள் போயிருக்கலாம், இல்லை வேற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். ஸோ அப்படி போன ஒரு ஃப்ரெண்டை நம்மளால அடிக்கடி பார்க்க முடியல, ரேராக தான் பார்க்குறோம். ஸோ எப்படி இடியம் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஒன்லி சீ மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரேராக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்ற இடியமை யூஸ் பண்ணி நம்மளோட கான்வர்சேஷனில் பேசலாம். இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். தட் கைண்ட் ஆஃப் சான்ஸ் கம்ஸ் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், அதாவது தட் கைண்ட் ஆஃப் சான்ஸ் கம்ஸ் ரேர்லி,
இந்த மாதிரியான சான்ஸ்லாம் எப்போவாவது தான் வரும். ஸோ சான்ஸ் கிடைக்கும் போதே நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான டைமில் நீங்கள் ரேர்லி அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வி கோ அவுட் டு ஈட் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். அதாவது வி கோ அவுட் டு ஈட் ரேர்லி, அதாவது நாட் வெரி ஆஃபன், நாங்கள் அடிக்கடிலாம் போக மாட்டோம், எப்போவாவது போய் தான் வெளியில் சாப்பிடுவோம். ஸோ அப்போது நீங்கள் ரேர்லி இல்லைன்னா நாட் வெரி ஆஃபன் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வி கோ அவுட் டு ஈட் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னு நீங்கள் இந்த இடியம் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் நோ வை ஷீ பாட் தட் ப்ளூடூத் இயர்ஃபோன். அவ ஏன் அந்த இயர்ஃபோன் வாங்கலான்னு எனக்கு தெரியல. ஷீ யூசஸ் இட் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், ஏன்னா அவள் அதை எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவாள், அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டான். ஸோ இந்த மாதிரியான கான்டெக்ஸ்டில் எப்போவாவது தான் நடக்கும் அப்படின்ற கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் ரேர்லின்ற வேர்டு யூஸ் பண்ணும்போதோ இல்லை நாட் வெரி ஆஃபன் அப்படின்னு யூஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும்போதோ நீங்கள் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்ற இந்த இடியமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தமிழில் கூட இருக்குது, ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சம்டைம்ஸ் அத்தி பூத்தது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்லையும் இருக்குது. நீங்கள் இடியம்ஸை யூஸ் பண்ணி பேசும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட், உங்களோட லாங்குவேஜை வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும். இடியம்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் இடியம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இடியம்ஸையும் சேர்த்து லேர்ன் பண்ணால் தான் ஒரு லாங்குவேஜை நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட பேசுகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க இடியம் யூஸ் பண்ணி பேசுவாங்க, நமக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க எந்த கான்டெக்ஸ்டில் இந்த விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடியம்ஸ் நல்லா லேர்ன் பண்ணிக்கும் போது நீங்களும் அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரியே உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், உங்களோட வொக்காபுலரியும் நல்லா டெவலப் ஆகும். அண்ட் இது மாதிரி நிறைய பர்பஸ் இருக்குது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ் கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணலான்னா நம்ம இடியம்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடியம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கான்வர்சேஷனில் இடியம்ஸ் யூஸ் பண்ணும்போது ரீடராக இருக்கட்டும் இல்லை லிசனராக இருக்கட்டும் உங்களோட கான்வர்சேஷனை நல்லா ஃபோக்கஸ்டாக பார்ப்பாங்க. என்ன சடனாக ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு சொன்னாங்களே வாட்ஸ் தட் அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, கொஞ்சம் அவங்களோட திங்கிங் வந்து ப்ராட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருப்பாங்க. ஸோ இடியம்ஸ்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம டெய்லி கான்வர்சேஷனுக்கு தேவையான இடியம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக இடியம்ஸ்க்கும் ப்ரோவர்ப்ஸ்க்கும் கன்ஃபியூஷன் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. பட் கன்ஃபியூஷன் வேண்டாம், ஏன்னா ப்ரோவர்ப் அப்படிங்கிறது பழமொழி. பழமொழி அப்படிங்கிறப்போ அதில் வந்து ஒரு அட்வைஸ் இருக்கும், அதில் ஒரு மாரலும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு, இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.